இவன் வேற டேய் இன்ன நீ லைசென்ஸே வாங்கல கம்பெனி நம்ம இவ்வளவு வேகமா சந்தில பூந்து பூந்து போறோமே ஆண்டவன் எப்படி நமக்கு ஆயுசு விட்டு வச்சிருக்காங்க 600ல இருந்து சூப்பர் பைக் சீசி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க 600 கீழே இருந்துச்சுன்னா அது சூப்பர் பைக் கணக்கில் வராதுன்னுபாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பைக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சுனாவே போதும் அது உங்களுக்கு சூப்பர் பைக் தான் ஏய் போ பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுப்போ இது என்னது புது பட்டன் இருக்கு டிராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை குண்டுபல் பெரியறதுக்கு இது ஏய் அண்ணன் பாரு துப்பாக்கி வச்சுக்காங்க இங்கே தான்டா இங்கே சாதா துப்பாக்கி அங்கெல்லாம் AK-47 அர்னால் டொட்டு வெடின்னு என்னென்னமோ வச்சிருக்காங்க யார் சாமி வந்திருக்கான் Raju bhai, two finger in the glasses. English தெரியும் I know English. நமக்கு நாமளே ஹியூமானிட்டி பிஜிஎம் போடுவோம். சரியா டிஸ்டர்ப் பண்ற டிஸ்கஸ்டிவா இருக்கவும் டிஸ்கஸ்டிங் பண்ணலாமா ஹாய் சார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்க ஹார்ட் ரேசர் ஆசி நாம வந்துட்டு கோப்ரோ லெவல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்க போறோம் கோப்ரோ 10 கொஞ்சம் உடஞ்சிச்சு இது வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இது வந்து நான் ரெடி பண்ண போறது இல்லைங்க ஏன்னா இது வந்துட்டு ஒரு மெமரிஸா நான் வச்சிருக்கேன் அந்த நம்ம ஜாக்கெட்லாம் ஸ்டாச்சு பண்ண போறோம்னு சொல்றல ஸ்டாச்சு அந்த கோப்ரோவும் ஸ்டாச்சு பண்ண போறோம் கேட்பீங்க இது வந்துட்டு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க ஆனா இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன் வந்து கிஃப்ட் பண்ணதால நான் இது அப்படியே வச்சுக்க போறேன் உங்களுக்கு நான் வேற ஏதாச்சும் நான் உங்களுக்கு சஜஷன் பண்றேன் அண்ட் கோப்ரோ அன்பாக்சிங் வீடியோலாம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க இப்போ மறுபடியும் அன்பாக்சிங் பண்ண வேணாம் நம்ம வந்துட்டு டைரக்டா ஊர்ல செட் பண்ண போயிடலாம் இது வந்து கோப்ரோ 10 இது கோப்ரோ 11 ரெண்டுத்துக்கும் அவுட் டிசைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை அங்கே 10 போட்டிருக்கோம் இங்கே 11 போட்டிருக்கோம் அண்ட் உள்ள செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எனக்கு எதுவுமே தெரியாது யூஸ் பண்ண தான் நான் கற்றுக்கணும் உள்ள பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டஸ்டாக இருக்குது கொஞ்சம் டஸ்ட் இல்லாமல் இருக்குது இதுவும் கொஞ்ச நாள் போனால் டஸ்டோட ஆகிடும் நான் தான் சொல்லியிருந்தேன் நம்ம ஷாப் வாங்கி தான் நிறையா அட்வான்ஸாக வாங்கியிருந்துருக்கலாம் இது வந்து அமேசான்லேருந்து எனக்கு கொரியர் போட்டதுனால எதுவுமே வாங்க முடியல இது இது செட் ஆகுமா கோப்ரோ இதுக்கும் இதுக்கும் செட் ஆகுமா லெவலுக்கும் டென்னு ஒரே கேஸா ஒரே கேஸ் நல்ல வேலை இல்லை இன்னொன்று கேஸ் வாங்கணுமே நினச்சேன் இருந்தாலும் இன்னொரு கேஸ் வாங்கி தான் ஆகணும் பேட்டரி வந்துட்டு கோப்ரோ 10 நான் வாங்கி வச்சிருந்தேன் நிறைய ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 10 பேட்டரி வாங்கினா இந்த ட்ரிப்பில் எல்லாமே காணாமல் போயிடுச்சு அது ஒரு பையன் தூக்கிட்டு போயிட்டான் நைட் ஒரு நைட்டாக அவன் பேர் போட்டு வச்சான்ல நான் இது வரைக்கும் என் பேட்டரி நான் பேரே எழுதுனது வச்சா முத முறையே பேர் எழுத வச்சுட்டாங்க நைட் ஒரு நைட்டாக என் பேட்டரி எழுதி பேர் அவங்க பேர் முத்திரை இருக்கு நமக்கு வெக்கம் கெட்டவனுங்களா இதுக்கேண்டா வேலையும் சொல்லி மாற்றி இருக்கீங்க என் பேட்டரி எழுதி அவன் பேரை போட்டுட்டு இருக்கான் யாருன்னு அவன் வீடியோ பார்க்குறவனுக்கு தெரியும் தெரிஞ்ச தெரிஞ்சுட்டு போட்டோம் 2000 வாங்க வக்கு இல்லை அது கொஞ்சம் கோமாயிட்டே சார் அது வந்து பர்சனல் மேட்டர் அது கொஞ்சம் யூடியூப்ல வர வேணா இது இதோட நிற்கட்டும் நாங்கள் வந்துட்டு அதை நாங்களே பேசி ஹெச்ஆரோட அடையாளமாக நான் ரெண்டாவது கடைசியாக அவன ஹெல்மெட்டை கல்யாணத்துக்கோசம் வந்து அப்புறம் வந்துட்டுனா அது வந்து லடாக் ட்ரிப்புக்கோசம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நடுவில் வந்து நிறுத்திட்டு பழைய ஹெல்மெட்டே எடுத்துப்பேன் ஆனால் பழைய ஹெல்மெட்டு மொத்தமாக சதஞ்சிருச்சுங்க அதனால் மறுபடியும் இந்த ஹெல்மெட்டுக்கே வந்துட்டேன் நான் வேறு ஹெல்மெட் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன் அது வந்து நீங்கள் எனக்கு சஜஷன் பண்ணுங்கள் நான் வந்துட்டு ஏஜிவி தான் வாங்கலான்னு பார்த்தேன் ஆனால் நம்மள்கிட்ட இப்போ வந்துட்டு சூப்பர் பைக்கு கரண்ட்டில் இல்லாதனால நான் அதை பற்றி யோசிக்கலை ஆனால் கூடி சீக்கிரம் நம்ம 10 வாங்கிடுவோங்க இன்றைக்கி தான் பேங்க்குக்கு போயிட்டு அதோட ப்ராசஸிங்லாம் பேசிட்டு வந்தோம் கொஞ்சம் பெரிய ப்ராசஸிங் தான் போல 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு 2-வீலர் ஆனால் கார்னால் ஒரு பிரச்சனை இல்லை சார் கார்னால் அவங்க பெரிய மதிப்பாக நினைக்கிறாங்க பைக்குனா ஒரு மாதிரி 2-வீலருக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக அப்படிமாரி எல்லோரும் யோசிக்கிறாங்க தெரியல இன்னும் கோடிக்கணக்கெல்லாம் பைக் இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அண்ட் வந்துட்டு இந்த வீடியோலே சொல்லிடுறேன் நான் ஒன்று எங்கள் அப்பா காசில் பைக் வாங்கலை என் காசில் தான் வாங்குறேன் அப்புறம் வந்துட்டு உங்கள் அப்பா காசில் தான் ஆடுறேன்னு பூமர்ஸ் வந்தாங்கன்னா அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஹெச்ஆருக்கு தெரியும் நம்ம எப்படி வளர்ந்துட்டு இருக்கோம்ட்டு கோப்ரோ செட் பண்ணிட்டேன் வைசர் வந்துட்டு பிளாக் வைசர் வச்சுட்டேன் அது அங்கே இருக்குன்னு அப்புறமேட்டு எடுத்து போட்டுறேன் ஆனால் அதுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் வெளியே இந்த மாதிரி இருந்துச்சு ஒருவேளை உங்கள் கேமரானாலும் அப்படி இருக்கோ இதோட ஆங்கிள்லாம் செட் பண்ணல இன்கேஸ் இந்த வீடியோவில் மோட்டோ பிளாக்ல இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு ஏதோ மிஸ்டேக் இருந்துச்சுன்னா என்னென்னு சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு ஆன் பண்ணலாமா செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு நான் லாஸ்ட் வீடியோலே வச்சுட்டேன் சார் ஓரளவுக்கு வியூ ஹைப்பர் வியூவில் தான் இருக்குது ஹைப்பர் வியூ வேணாம் நம்ம சூப்பர் வியூவில் வச்சுக்கலாம் அதுவே நம்ம கரெக்டாக இருக்குது அண்ட் வாய்ஸ் ஓவர் இதெல்லாம் நம்ம செக் பண்ணோம் வாய்ஸ் ஓவர் அப்போ என்ன வாய்ஸு வாய்ஸ்லாம் நான் கொஞ்சம் செக் பண்ணோம் மெமரி கார்டு வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இது இதுக்கு அதுக்கு செட்டிங்ஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குப்பா நான் கேமரா அந்த பட்டன் அழுத்துவேன் யூஸ் பண்ணுவேன் சவுண்ட் வந்துட்டு ஓகே ஸ்பீடு ஆனில் தான் இருக்குது முன்னாடி தெரியுது ஏதாச்சும் கண்ணாடி வாங்கிட்டோமா நேத்து பேசுன கண்ணாடியா முன்னாடி ஸ்கிரீன் தெரியல தானே இப்படி இருந்தா தான் கொஞ்சம் ஓகே நம்ம வந்துட்டு மோட்டோ வ்ளாக்ல இருக்கலாமா
ஹலோ கேக்குதா? ஓவர் சாண்டி மொட்டடிக்கு போலாமா? ஓவர் என்ன இவ்வளோ லூஸாக இருக்குது? ஸ்காஃப் போட்டு தான் போடணும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு எக்ஸல் ஹெல்மெட்டு. ஃபஸ்ட்டு வீடியோ தானே இது, செக் பண்ணிக்கலாம். ஹாய் சார், இதுதான் கோப்ரோ லெவலில் ஃபஸ்ட்டு விலாகு. இதோட கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு இனிமேட்டு தான் நான் செக் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சாபா சாகில் செக் பண்ணால் வந்து வாய்ஸ்லாம் ஏற்கனவே கவர் பண்ணி வச்சிருப்பான். சரி, நம்மளோட பைக்லாம் வந்துட்டு இன்னும் டெல்லியிலே தான் வச்சாருக்கு. அது ஒரு பெரிய வில்லங்கம் பண்ணிட்டாங்க. டெல்லியிலேருந்து நம்மளுக்கு சேலை வந்துட்டு மறுபடியும் டெல்லியிலே போய் இறங்கிருச்சாங்க. நமக்கு தெரிஞ்ச அண்ணா வந்துட்டு கொஞ்சம் டெல்லியில் இருக்காரு. எனக்கு ஒரு டவுட்டு, நான் ஏன் இந்த கார்க்கு எடுத்துகிட்டு வந்தேன் வெளியே? கார்ல டீசலே இல்ல. இந்த பக்கம் இவன் வேற டே. இன்னும் நீ லைசன்ஸே வாங்கல கம்முனு. மாமா, ஆனா நீ ஒன்னு நோட் பண்ண, இவன்ட்டு இருந்து நான் இவன்ட்டு ஏதாச்சும் எதர்ச்சியா சொல்லுவேன், பார்த்தா அதுதான் உண்மையிலுமே அவன் பண்ணிருப்பான். அது எல்லாமே எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ணான்னு கேளுன்ட்ட. நம்மளோட பைக் எல்லாமே வரது கொஞ்சம் லேட் ஆகுங்க. நம்மளோட ஆசை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம நெக்ஸ்ட் லெவல் மாடிஃபிகேஷன் அல்ல. அதுக்கான ப்ராசஸிங்லாம் நான் வந்து நேத்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சார், க்ளவுஸ் இல்லாதனால ஒரு மாதிரியே இருக்கு. இது ஸ்ட்ராக்ல இருக்கு, வீலிங்லாம் வேண்டாம். இது சிவா பைக்கு தாங்க. நம்ம பைக்கு வந்துட்டு நம்மளோட 10R பைக்கு வந்துட்டு தான் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட ப்ராசஸிங் ரொம்ப பெருசாக இருக்குங்க. நிறைய பேர் வந்து முதுகுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க, அவன் எங்கடா சூப்பர் பைக் வாங்க போகிறான், அவன் அந்த 10R வாங்கி லாஸ் ஆனதோட சரி, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் சூப்பர் பைக்கே வாங்க மாட்டான், ஃப்ரெண்டு பைக்கு தான் வாங்கி வாங்கி ஓட்டிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என் காதில் விழுது தான். என்ன பண்ணுறது, சிங்கத்துக்கு இப்போ நேரம் சரியில்லை, அதுக்குன்னு மொத்த நேரமும் நேரம் சரியாக போயிடாதுன்னா இல்லை, ஒரு நாள் அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அப்போ இருக்குது கீழே இன்னும் ஓனாயங்களாம் கத்திட்டு இருக்கிறதுக்கு. சிங்கம் பதிலுக்கு ஒரு கத்து கத்து விட்டுருச்சுன்னா போதும், அத்தனை ஓனாயும் உட்காந்துருன்னு அதுக்கு தெரியாமல் இருக்கு. அதுக்காண்டி நேரம் வர வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கோம். அது வரைக்கும் ஓனாயங்க என்ன பேசுதோ பேசிட்டோம். சிங்கம் கத்துறதுக்குன்னு ஒரு நேரம் வரும்ல, அப்போ பார்த்துக்கலாம். இதை வந்துட்டு இவன் ஸ்ட்ராக்கில் போட்டாங்க சார். இவன் ஸ்ட்ராக்கில் போட்டதுனால சவுண்டே வரல. இந்த வண்டி அவன் சேல் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ட்ரைம் ஏதோ வாங்குறேன்னா, சரி அது வரைக்கும் நான் என் பைக் வர்றதுக்கு என்னோடய ஜெரி வர்றதுக்கும் கொஞ்சம் லேட்டாகும் சார். அது வந்துட்டு நம்ம டெல்லியில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூணு பேர் இருக்காரு, அவங்க தான் ஃபுல்லாக எனக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் மூணு பேர்த்து வண்டியும் வர வைக்கிறதுக்கோசம் ஹெல்மெட்டும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, பேடிங்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றணும், அண்ட் ஹெல்மெட்டே மாற்றணும். நம்ம சின்னதாக இருக்கு, ரொம்ப சின்னதாக இருக்கு, சவுண்டே ஒரு மாதிரி இல்லை. டைம் என்னாதுரா? டேய் மூடிட்டு டைம் என்னன்னு சொல்றா. த்ரீ ஓ கிளாக் தாக்குதா? சரி கரெக்டாக நீ பிடிச்சிக்கோ, பின்னாடிக்கு தான் போனேன், இதை அடிச்சுடுவேன். ஹெச்ஆர் பெனிலி வந்துட்டு ரொம்ப பவர்லாம் இருக்குங்க. அது 600 ஐ தான். இது வந்து இதுலேருந்து தான் 600லேருந்து தான் சூப்பர் பைக்கோட சிசி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. 600 கீழே இருந்துச்சுன்னா அது சூப்பர் பைக் கணக்கில் வராதுன்னுபாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பைக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சுனாவே போதும், அது உங்களுக்கு சூப்பர் பைக்கு தான். தாத்தா எங்கே கிரிட்ட வர? டாடி இப்போ ஊர்லேருந்து வந்திருக்கேன்ல சார், அதனால் கொஞ்சம் என்னை ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கடை டொக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன வழக்கம் போல் சார், டேடிக்கு தெரியாமல் தான் வீட்டுக்கு போகணும். எங்கள் அக்காள் பாரு இங்கே தான் நிற்கிறா. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஏ பபிளி, எப்போ இந்த கேப்பு குறட்டை கேப் ஒளி வைக்கிறேன் பாரு, இந்த நம்ம அக்கௌண்ட்ஸில் சேர்த்து பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுப்போ. அதா சாண்டி, ஏ எங்கடா எனக்கு மட்டும் தான் சவுண்ட் கேட்கல, இல்லை உனக்கு தான் சவுண்ட் கேட்கல? உனக்கு சவுண்ட் கேட்கல தானே? உனக்கு சவுண்ட் கேட்கல தானே? சார் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் தானே உங்களுக்கு தெரியாது. என்னடா இவன் பாட்டுக்கு பைக் எடுத்து எங்கே போகிறான்ட்டு. நம்ம வந்துட்டு எஸ்எஸ்டி கஸ்ட் வந்துட்டு நம்ம கார் வந்துட்டுக்கு பிளாக் கலர் ஸ்க்ரீன் ஓட்டலான்ட்டு. பிளாக் கலர் ஸ்க்ரீன் ஓட்டினா கேஸ் ஆகும் தான், பிடிச்சிக்கோ. எங்கடா வீலிங் ஆகல? சவுண்ட் வரும் நல்லா சவுண்ட் வரும். வெளியில ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு தாங்க. அது
எட்ஜஸ்டர் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஆனால் சிவா வந்துட்டு இந்த வண்டி சேலுன்னாலும் அவன் ஸ்டாக்கில் எல்லாமே போட்டான். இருந்தாலுமே ஓரளவுக்கு ஸ்டாக்லேயே ஓரளவுக்கு சவுண்ட் வருது. இருந்தாலும் எட்ஜஸ்டர் மாற்றி அந்த சவுண்ட் வருது, அதெல்லாம் பசங்களுக்கு மட்டும்தாங்க அந்த ஃபீல்லாம் இருக்குது. அங்கே போய் போலீஸ்ட் மாட்டாமல் இருந்தால் சரிதான். இது வேற பசு மாடு மாதிரி இருக்குது, சந்தில் போத முடியல. இதே 10 hours இருந்துச்சுன்னா நம்ம சந்தில் சடக் 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 சடக்குன்னு போதுவோம். யார் இருந்தானே மெயின் ரோட்டில் வண்டி நிறுத்துறது? இந்த மாதிரி நீங்கள் கேர்லெஸ்ஸாக மெயின் ரோட்டில் நிறுத்துறதுனால தான் ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன் இப்படி வந்து நிறுத்தி போய் டீ குடித்தா என்ன உங்களுக்கு ஆகாதா? மெயின் ரோட்லேயே அசார்ட் போட்டு விட்டு போயிட்டு குடிக்கிறது என்னமோ உங்கள் அப்பா வீட்டு ரோடு மாரி நிறுத்துறது. நானும் ஒரு நாள் நிறுத்துவேன்டா கேட்டால் நானும் சொல்லுவேன், நானும் எங்கள் அப்பா வீட்டில் தாண்டான்னு. என்னது காடா 4 டாட்டோவா? ஆமாம், இங்கே சேலத்தில் இன்னொரு டேட்டோ ஷாப் ஒன்று பெருசாக ஓப்பன் பண்ண போகிறாங்களா, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு தெரியல. ஸ்மைலி அவார்டுக்கு இன்னும் கரெக்டாக 15 நாள் இருக்குங்க. ஸ்மைலி அவார்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக இருக்குது, நம்ம அது வரைக்கும் இந்த முடி வச்சுருப்போம். முடிஞ்சிட்டு கொஞ்ச நாள் இங்கே ஏதோ ஒன்று என் பேண்ட்டை கிழிச்சிட்டே இருக்குது. தாத்தா சார், அதேமாரி ஃப்ளாகோட இதெல்லாம் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டோங்க. ஏற்க அதுக்குள்ளே ஒரு 100 காலி ஆகிடுச்சிங்க. அண்ட் வந்துட்டு அதில் ஒரு சின்ன ஹிண்ட்டு சொல்ல மறந்துட்டேங்க. ஏன்னா நம்ம HR வாங்குறாங்களா இல்லை ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம இதில் வாங்குறாங்களா என்னென்னு தெரியல. நிறைய பேர் இந்தமாதிரி பண்ணுறாங்க சார், இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஃப்ளாக் சொல்லியிருந்தாங்கன்னு. ஸோ வந்துட்டு நான் அதில் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொண்டு வந்திருக்கேன். நம்ம HR மட்டும்தான் ஃப்ளாகு, வேறு யாருக்கும் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்குலாம் ஃப்ளாக் இல்லை. நம்மளோட எல்லாம் சீரியஸும் பார்த்துருப்பாங்கல்ல, ஏன்னா அதில் தான் சொல்லியிருப்பேன் நான் எப்படிலாம் ஃப்ளாக் வாங்குறேன்னு. ஸோ வந்துட்டு என்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என்னால் எல்லாத்துக்கும் தர முடியுமான்னு தெரியல சார். நான் மீட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கேன். என்னை மீட் பண்ணாதவங்களுக்கு வந்து வாங்கணும்னா என்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்களா ஆல்ரெடி, கவி கடை வந்துட்டு மோட்டோ ஹப்னு சொல்லிட்டு இந்த லைனில் பாருங்கள், மறுபடியும் ஸ்க்ரீன் வரும். லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருப்பேன் அந்த கடையோட பேஜ். ஸோ ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, மோட்டோ ஹப் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருந்துக்கோ, அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். நம்ம HR சேனலும் முக்கியமாக சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கணும். இந்த மூணும் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஃப்ளாக் கொடுக்க சொல்லியிருக்கேன் சார். அதனால் அவங்க கொஞ்சம் எல்லாமே ஹோல்ட் பண்ணியிருக்கான். ஆனால் இது வரைக்கும் நம்ம 100 பேத்துக்கு பக்கமாக கொடுத்துட்டோம், சும்மா பத்தாதானே என்னன்னு தெரியல எனக்கு. அதனால் வந்துட்டு நான் டெல்லியில் சொல்லி அடுத்தது யார் லடாக் போகிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி லடாக்லேருந்து இன்னும் ஒரு 5000 ஃப்ளாக் வாங்கி மாட்டிட சொல்லியிருக்கேன். வண்டி எங்கட ஸ்டார்ட் ஆகலன்னு பார்த்துட்டு இருக்கேன், இதை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கேன். இது என்னது, புது பட்டன் இருக்கு, லைட் பட்டனா? டிராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை, குண்டுபல் பெரியறதுக்கு இது. எப்படி பார்ப்ப போகிறோம்? ஆமா, நம்ம SS ஸ்டிக்கர்ஸ் பார்த்துட்டு போகலாமா? ஏய் இங்கடா, இந்த அண்ணன் நிற்கிறாரு இப்படி. ஐயோ, நம்ம இன்றைக்கி போகிறதுக்குலாம் கீழே இல்லை இல்லை, நான் வாய் வைக்க வேணாம். ஏற்கனவே 3 உளுவரியே இல்லையான்னு சாபாசாக கூப்பிட்டேன் சார். என்ன நினச்சிட்டு நான் சொன்னேன்னு தெரியல, ஆனால் சீரியஸாக விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இன்னும் 3 நீ உளுவரியா இல்லையான்னு பாடுறா, அப்புறம் மணாலியில் உனக்கு போட்டு கீழே தரத்தரன்னு இழுக்கலாம் பாடுறா அப்படின்னு மாதிரி சொன்னேன். சொன்னது எல்லாமே அப்படியே நடந்துருச்சு சார். அதனால் இனி நான் எதுவுமே வாய் திறக்க போகிறதில்ல. ஏய் இங்கே பேர், அந்த சவுப் லைட்டில் பேர், வாட்ரு ரஜிலே. கவி கிடைக்கு தானே? SS ஸ்டிக்கர் இந்த மாதிரி இருக்கு, இருக்காங்களா? ஏய் போறாங்களா இல்லையாமாண்டா? ரொம்ப நேரமா அந்த அண்ணன் கையில வீசிட்டு இருக்காரு, போக மாட்டேங்கிறாரு. வீலிங் பண்ணுறாங்க, நாம் பண்ணால் மட்டும் வீலிங் வர மாட்டேது. ஏய் நம்ம ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டிருக்கோம், இனி நம்ம மேலே யாராலையும் கேஸ் போட முடியாது. டிரு டிருன்னு முறுக்கிட்டு போகலாமா? வேணாம். ஏய் அண்ணன் பாரு, துப்பாக்கி வச்சுக்கோங்க. இங்கே தான்டா இங்கே சாதா துப்பாக்கி, அங்கெல்லாம் AK-47 அர்னால்டோட்டு வெடின்னு என்னமோ வச்சுருக்காங்க. எதுக்கு என்னை பிடிச்சி போகிறதுக்கா? ஏய் அதான் நாங்கள் கத்தி வாங்கிட்டு வந்திருக்கோம், நாங்கள் துப்பாக்கி வாங்கலான்னு துப்பாக்கி அவங்க விற்றாங்க. 1500 துப்பாக்கி ஒரிஜினல் தான்டா, யார் கேஸில் மாட்டுறதுன்னா. தாத்தா வேட்டி பறக்க போதுரா. நம்ம இப்படி சந்தையே போதுருமே, நமக்குலாம் ஐஸ் இன்னும் எப்படி விட்டு வச்சுருக்காங்க ஆண்டவன். நம்ம இவ்வளோ வேகமாக சந்தையில் பூந்து பூந்து போகிறோமே, ஆண்டவன் எப்படி நமக்கு இன்னும் ஐஸ் விட்டு வச்சுருக்காங்க? ஏய் மூடிட்டு வாடா.
வசந்த் அண்ட் கோ. எங்களுக்கு வேற கிழங்கு கடமையில் இல்லை, இச்சு கடைகள் இல்லை, கிளைகள் இல்லை, நிறைய ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நமக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்களா வசந்த் அண்ட் கோ? இங்கே இருக்கு நம்ம மோட்டோ ஹப். ஏக்கா அம்மா ஃபோன் பேசி ஏன்டா புல்லெட்டில் இங்கேயே நிறுத்தி வச்சுருக்காங்க? எப்படி நம்ம வண்டி நிறுத்துறது? இறங்குவியா அம்மா? நம்ம பாய்ஸ் எங்க? நம்ம பைக் மாடிஃபைக்கான கிட்லாம் இங்கே தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏய் சாபு, நாங்கள் ஓட்ஸ் சாப்பிட்டோமே. ஓட்ஸா பேர் எதை சொன்னாங்களே? என்னது? கெலாக் சாப்பிட்டோம். ஏய் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவங்க ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் அப்பயே வாங்கியிருந்துருப்பேன். ஏய் நானே சாப்பிட்டேன்ட்டேன்.